பல கோடி ஆண்டுகளாக உயிர்ப்புடன் இருக்கும் கிரகமான சூரியன் பல மர்மங்களை உள்ளடக்கிய பிரம்மாண்டம். கற்பனைக்கு எட்டாத ஆற்றலை கொண்ட சூரியனை ஆராய்வது மனித எத்தனங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆயினும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஏன் சூரியனை ஆராய மனிதகுலம் துடித்துக் கொண்டிருக்கிறது? இதன் நோக்கம் என்ன? பார்க்கலாம். சூரியன் மீதான ஈர்ப்பும் தேடலும் சுமார் 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரபஞ்சத்தை உயிர்ப்பிக்கும் சக்தியான சூரியனை மையமாக கொண்டு சூரிய குடும்பம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒளி உமிழும் ஒரு கிரகம் எப்படி தனது குடும்பத்தின் அத்தனை கிரகங்களுக்கும் மையமாக செயல்படுகிறது? அதன் ஆற்றல் மூலம் என்ன? அணுக முடியாத நெருப்பை கொண்டிருக்கும் சூரியனின் ஆற்றல் எப்படிப்பட்டது என்ற பல கேள்விகளுக்கு உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் விடை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு காலகட்டங்களில் பல நாடுகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றன. பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் யுலிசஸ் என்ற விண்கலத்தை அனுப்பி ஆராய்ந்தது. வியாழன் கிரகம் வரை சென்று அந்த யுலிசஸ் சூரியனை படம் பிடித்து வந்தது. சூரியன் குறித்த ஆராய்ச்சிக்காக கடந்த ஆண்டு ஆதித்யா L1 என்ற விண்கலனை இந்தியா அனுப்பியுள்ளது. 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியில் நிலை நிறுத்தி ஆய்வு செய்து வருகிறது இந்தியா. PROBA-1, PROBA-2 செயற்கைக்கோள்களை தொடர்ந்து இப்போது PROBA-3 செயற்கைக்கோளை இஸ்ரோவின் PSLV ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பியுள்ளது ஐரோப்பிய ஆய்வு நிறுவனம். 23 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஒரு செயற்கைக்கோளை இஸ்ரோ வெற்றிகரமாக நிலைநிறுத்தியிருக்கிறது. ப்ராஜெக்ட் ஃபார் ஆன்போர்ட் அண்டானமி அப்படிங்கிறது, அதாவது சூரியனுக்கு ஆராய்ச்சியை செல்கின்ற பொழுது பூமியிலிருந்து அனுப்புகின்ற ஒரு கருவியை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் இடைவெளியில் ஒரு மறைப்புக்கோள் ஒன்றை அப்படியே பறக்க விட்டது போல ஒரு விண்கலனை அனுப்பி அதற்கு பின்னால் இருந்து அது கூடவே இருந்து அந்த சூரியனை மறைக்கிறதை படம் பிடிக்க வேண்டிய ஒரு காட்சியை எல்லாம் அந்த ஐரோப்பிய விண்வெளி கழகம் திட்டமிட்டது. ஐரோப்பிய நாடுகள் தான் இதில் கவனம் செலுத்தி வருகின்றன. ஏற்கனவே பெல்ஜியம், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, போலந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் இதுக்கான முன்திட்டங்கள் எல்லாம் வகுத்து பல செய்திகளில் நடைபெற்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரியனின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட PROBA-3 செயற்கைக்கோள் இதுவரை இல்லாத புதிய முயற்சி. இந்த PROBA-3 என்பது 2 செயற்கைக்கோள்களை கொண்டது. 2 செயற்கைக்கோள்களும் குறிப்பிட்ட தொலைவில் இணையாக சுற்றக்கூடியவை. விண்ணில் ஏவப்பட்ட PROBA-3 செயற்கைக்கோள் இணை செயற்கைக்கோள்களாக 19 மணி நேரத்திற்கு ஒரு முறை பூமியை சுற்றி வரும். அதில் ஒரு செயற்கைக்கோள் சூரியனை மறைத்தும் மற்றொரு செயற்கைக்கோள் சூரியனின் வளிமண்டலத்தை ஆராய்ச்சி செய்தும் தரவுகளை தொடர்ந்து பூமிக்கு அனுப்பும். ஏற்கனவே பெல்ஜியம், ஸ்பெயின், போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் சூரியனை ஆராயும் முயற்சியில் இறங்குவதற்கு அதனுள் அடங்கியிருக்கும் அடக்க முடியாத மர்மங்களே காரணம். விண்வெளி பரப்பில் சுமார் 8000 செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இவற்றின் செயல்பாடுகளை சூரிய புயல்களும் கதிர்களும் வலுவாக இடையூறு செய்யும் நிகழ்வுகள் நடக்கின்றன. இதுபோல சூரியனில் நிகழும் மாற்றங்கள் பூமியை பாதிக்குமா என்ற கேள்வியும், சூரிய புயல்களும் பூமியின் காந்த புலத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்களும், எதிர்காலத்தில் சூரியன் என்னவாகும் என்ற கேள்வியும் விஞ்ஞானிகளை ஆராய தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. தெரியாத கேள்விகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் விஞ்ஞானிகளின் முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு சூரியன் என்ற கணிக்க முடியாத பிரம்மாண்டம் தனது விடைகளை ஒளித்துக் கொண்டிருக்கிறது.